ராணுவ அதிகாரிகள் நவீன காலத்திற்கு ஏற்ப திறன்களை பயின்று ஆளுமையை வெளிப்படுத்த வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி மையத்தில் பயிற்சி முடித்த அதிகாரிகள் விடைபெறும் நிகழ்வில் பங்கேற்று பேசிய குடியரசுத் தலைவர், தற்காலத்தில் உடல் மற்றும் மனவலிமை மட்டுமே நவீன கால சவால்களை எதிர்கொள்ள போதுமானதாக இருக்காது என்று கூறினார். நவீன கால சவால்களுக்கு ஏற்ப யுக்திகளை கையாள்வதுடன் மன வலிமையை மேம்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மனிதனுக்கும் நவீன தளவாடங்களுக்கும் இடையேயான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி தொழில்நுட்பம் நன்கு தெரிந்து பயன்படுத்தும் வல்லமையை அதிகாரிகள் பெற வேண்டும் என குடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டார். நாட்டிற்கு திறமையான தைரியமான அதிகாரிகளை வழங்கிய வரலாற்றை டேராடூன் ராணுவ பயிற்சி மையம் பெற்றுள்ளதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பாராட்டு தெரிவித்தார். Gentlemen cadets, your training here equips you to face the challenges that await you. As commissioned officers, you will be expected to blend knowledge, skills and professional application. You must internalize the Chetwode motto inscribed in your academy. You must always remain mindful that your actions will influence the outcome of military operations. Your decisions will have an impact on the lives of men under your command, and your dedication to services will have a multifaceted impact on our country. இன்றைய நிகழ்வின் போது 10 வெளிநாட்டு அதிகாரிகள் உட்பட 387 ராணுவ அதிகாரிகள் பயிற்சி நிறைவு செய்தனா்.